ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலை, சினிமா அமைப்புகள் கொண்டாட்டம். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூர் சிறையில் இருந்தாங்க. இப்போ அவங்கள உச்சநீதிமன்றம் ஜாமீனில் விடுதலை செஞ்சிருக்கு. இதை திரையுலக அமைப்புகள் வரவேற்றும் மகிழ்ச்சி தெரிவிச்சும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையோட செயற்குழு கூட்டம் திருப்பதியில் நடந்தது. செயற்குழு கூட்டம் முடிஞ்சதும் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் ஜெயலலிதா விடுதலை வேண்டி சாமி தரிசனம் செஞ்சு திரும்பினாங்க. ஜெயலலிதா விடுதலையான நேத்து சேம்பர் வளாகத்தில் கூடி பட்டாசு வெடிச்சும் இனிப்புகள் வழங்கியும் விடுதலையை கொண்டாடினாங்க. இதில் சேம்பர் தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் ராஜா, அகில இந்திய திரைப்பட சம்மேளன தலைவர் ரவி, திரையரங்குகள் உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் அபிராமி ராமநாதன், தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. இது தவிர தென்னிந்திய நடிகர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், பெப்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட திரைப்படத்துறையினோட அனைத்து சங்கமும் ஜெயலலிதாவோட விடுதலையை வரவேற்றும் வாழ்த்தியும் அறிக்கை விடுத்திருக்காங்க. ஆங்காங்கே பட்டாசு வெடிச்சும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடிட்டு இருக்காங்க.